ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று மின்னல் வேகத்தில் ஒரு அற்புத மாற்றம் உனக்கு நிகழப்போகிறது. தங்கமே, இந்த சாயப்பாவை நம்பி, உன் சாயப்பாவை நம்பி ஒரே ஒரு முறை மட்டும் கேட்டுவிடு. கண்மணியே, பாசம் வைத்தவர்கள் எல்லாம் உன்னை தேடி ஓடி வரப்போகிறார்கள். நம்பிக்கையோடு இரு. எனக்கென யாருமே இல்லை என்று நீ நிம்மதி இழக்கும் போது உனக்காக எப்போதும் எந்த நாளும் உன்னுடனேயே இந்த சாய் இருப்பேன் என்பதை நினைத்துக்கொள். காலங்களும் மாற்றங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். ஆதலால் எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரமானதும் அல்ல, எந்த ஒரு தோல்வியும் நிலையானதும் அல்ல என்பதை நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ. உனக்கானதை நான் உன் கைகளில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். கண்மணியே, தேடிப்போய் பேசினால் அவமானம் கிடைக்கும் என்ற ஒரே ஒரு காரணத்தில் தான் பல உறவுகளை தொலைத்து விடுகிறார்கள். உண்மைதானே தங்கமே? உன்னோட வாழ்க்கை சாதாரணமாக போய்கிட்டு இருக்கும் போது திடீரென்று ஒரு கெட்ட செய்தியோ சோகமாக வந்து தாக்கும். உன் வாழ்க்கை இப்படியெல்லாம் திசை மாறி போகுமான்னு தலைமேல் கைவித்து அப்படியே உட்கார்ந்துடுவாய், இடிந்து போய்விடுவாய். அந்த நேரத்தில் உன் சாய் நான் இருக்கிறேன் என்பதை நினைச்சுக்கோ. கஷ்டத்தை யார்கிட்டையாவது சொல்லுவியா? யாராவது தீர்த்து வைப்பார்களா? சொல்லு முதலில். மனசு ஏங்கி தவிக்கும். கண்டிப்பாக அந்த நேரத்தில் உன் சாயியை மனசார நினைத்தேனா ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன் கூட இருக்கேங்கிறதை உணர்த்துவேனே. கண்மணியே, நான் சொல்வதை கேட்டாய்தானே? எல்லோருடைய வாழ்க்கையும் சகல சௌபாக்கியங்களோடு வாழ வைப்பதுதான் இந்த சாயினுடைய ஆசை விருப்பம். உன்னை நிச்சயமாக காத்துக்கொள்வேன். நம்பிக்கை இருக்கணும் தங்கமே. உன்னை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. உன் சாய் உன் மேல நம்பிக்கை இருக்கிற யாரையுமே மனமுடைந்தோ துவண்டோ போக விட மாட்டேன். கண்ணீர் சிந்த விட மாட்டேன். கண்ணீர் வந்தால் அடுத்த கணமே உன் முன் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயம் ஓடோடி வந்து உனக்கான ஆறுதலை தருவேன். உன்னை சூழ்ந்திருக்கிற எல்லா கஷ்டமுமே உன்னிட்ட நிரந்தரமாக இருக்கவே இருக்காது. நிச்சயமாக உனக்கு ஒளி ஊட்டுவேன், பிரகாசமடைய செய்ய வைப்பேன். சந்தோஷமான அந்த எதிர்காலத்தை நீ காத்திருந்து சந்தோஷமாக இருக்கலாம். நீ கூடிய சீக்கிரமே எல்லா நிலைமையும் மாறப்போகிறது. அதுவும் மின்னல் வேகத்தில் மாறப்போகிறது. அது அற்புத மாற்றமாக நிகழப்போகிறது. உனக்குன்னு எது நடக்குதோ நடக்கப் போகுதோ என்ன எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அது நிச்சயமாக உனக்கு வந்து சேரும். கொஞ்சம் தாமதமாகுமே தவிர உன்னட்ட வராமல் போயிடாது. தாமதத்திற்கும் ஒரு காரணம் உன் சாயப்பா வைத்திருப்பேன். அதனால் தான் எல்லாம் நன்மைக்கு என்பேன். உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன். பொறுமையாக இருக்க பழகிக்கோ. நம்பிக்கையோடு இருக்க நடந்துக்கோ. காத்திருந்து பெற்றுக்கொள்ளலாம் அனைத்தையும் நீ. நீங்கள் எல்லோருமே என் பிள்ளைகள். என்ன செய்யணும்னு உங்க அப்பாவான எனக்கு தெரியும். குழந்தையின் பசியறிந்து தாய் பால் ஊட்டுவது போல நம் தேவையறிந்து நம் சாயப்பா நமக்கு நல்லதே செய்வார் என்று நினைச்சுக்கோ.